ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு தடவை அனுஷத்துக்கு மறுநாள் நிறைய பக்தர்கள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அதில் ஒரு பாட்டியும் வந்திருந்தா. அந்த கால வழக்கப்படி அந்த பாட்டிக்கு 8 வயசுலேயே கல்யாணமாகி கணவரை இழந்திருந்தா. கணவர் வழியில் அந்த பாட்டிக்கு நிறைய சொத்து கிடைச்சிது, ஆனால் குழந்தை கிடையாது. ஒரு தடவை அந்த பாட்டி மகா பெரியவா கிட்ட வந்து, இந்த சொத்து முழுக்க காமாட்சிக்கு தான், ஏற்றுக்கோங்கன்னு சொன்னான். பெரியவர் அதை வேணான்னு எத்தனையோ தடவை மறுத்து பார்த்தார். ஆனால் பாட்டிக்கு காசு பணம் எல்லாம் பெரிய விஷயமாகவே தெரியல. பெரியவரை வற்புறுத்தி சொத்துக்களை எல்லாம் காமாட்சிக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பாட்டி தங்கிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால் மடத்திலிருந்து ஒரு இடத்த பாட்டிக்காக ஒதுக்கி கொடுத்தார் மகா பெரியவா. ஒரு நாள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த பாட்டி வந்திருந்தா. உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பெரியவா கேட்டார். ஏதோ இருக்கேன், பெரியவா அனுகிரகம், மழை பெஞ்சா ஆற்றுல முழுக்க முழுக்க ஒரேடியாக தண்ணி ஒழுகி தீக்கிறது, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா தேவையில்லை அப்படின்னு பெரியவா கிட்ட பாட்டி சொன்னான். பெரியவா ஒரு நிர்வாகி கிட்ட, நீ எங்கே கொடுத்துன்னு இருக்கேன்னார். வடக்கு சந்நிதி பக்கம் இருக்கேன்னார் அந்த நிர்வாகி. அங்கே இன்னும் 2-3 வீடு இருந்ததில்ல அப்படின்னு பெரியவா கேட்டார். அங்கே சுப்பிரமணன் இருக்கார் அப்படின்னார். மடத்தில் வேலை செய்கிறவாளுக்கு தான் வீடு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு மறுநாள் இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போயாகணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டார். அது பிரகாரம் பாட்டியும் அந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போயிட்டா. 3 மாதம் கழித்து பெரியவா சந்நிதி தெருவழியாக போயின்றதப்போ அந்த பாட்டியோட வீட்டு வாசலில் நின்னார். ஒரு சீடர்கிட்ட, டேய், அந்த பாட்டியை 2-3 நாளாக பார்க்கலை, உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னார். சீடர் உள்ளே படுத்துட்டு இருந்த பாட்டியை கையோடு அழைச்சிட்டு வந்தார். தன்னோட வீட்டுக்கே வந்துட்ட பெரியவரை பார்த்த பாட்டி அதிர்ந்து போய், சர்வேஸ்வரா, மகாபிரபு, நீயே என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு அவரோட பாதத்தில் விழுந்து வணங்கினான். 3 தடவை அவரை வலம் வந்தா. தினமும் பெரியவரை பார்க்க எத்தனையோ பேர் வருவா, ஆனால் அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக பக்தி கொண்டவா வரலன்னா அவளை தேடிண்டு அவரே போவார். இது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இன்னைக்கும் நடந்துருக்கு. வாழும் தெய்வமான மகா பெரியவாளை நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கினா நம்மளையும் தேடி வருவார், நமக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றியும் கொடுப்பார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.